Even when you lose money or lose anything, don't get discouraged if you lose money or lose a job or anything. Panam poi vittalo alladhu vei poi vittalo ningal adarkaga sorndu pogavendam. What is this verse we read in Luke 12? Luke 12 ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம் இந்த வசனம். It's a great verse that has encouraged me many times. பல நேரங்களில் என்னை அதிகமாக உற்சாகப்படுத்தின வசனம். Verse 32, remember it all your life. உங்கள் வாழ்க்கை முழுதுமாக இந்த வசனத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Luke 12:32. லூக்கா 12 அதிகாரம் 32 வசனம். It's a very important verse. Remember it all your life. உங்கள் வாழ்க்கை முழுதுமாக நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான வசனம். Remember the reference also. இந்த வசனத்தின் குறிப்பை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Do not be afraid. பயப்படாதே. Little flock. சிறு மந்தையே. You're small, you're little, you're not respected. நீங்கள் மதிப்பு கொடுக்கப்படவில்லை, உங்களை யாரும் மதிப்பதில்லை, நீங்கள் சிறுவர்களாக இருக்கிறீர்கள். You're a flock of lambs in the midst of wolves. ஓநாய்களுக்கு மத்தியிலே சிறு மந்தையாய் இருக்கிறீர்கள். Don't be afraid. பயப்படாதீர்கள். You have a father in heaven. உங்களுக்கு பரத்திலே ஒரு தகப்பன் உண்டு. Every word is important in this verse. இந்த வசனத்திலே ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது. Your father will give you his kingdom. உங்களுடைய பிதா தம்முடைய ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுப்பார். He will give you the best husband. உங்களுக்கு சிறந்த கணவனை கொடுப்பார். The best wife. சிறந்த மனைவியை கொடுப்பார். The best job. சிறந்த வேலையை கொடுப்பார். Not necessarily the one with the maximum salary, but what is best for you. அதிகபட்சமான சம்பளம் உள்ள வேலை அல்ல, உனக்கு சிறந்த வேலையை கொடுப்பார். Not necessarily the prettiest girl, but a God-fearing girl. மிகவும் அழகுள்ள ஸ்திரீ இல்ல, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஸ்திரீயை உனக்கு கொடுப்பார். Not necessarily a rich man, but a God fearing man. பணக்கார பையனை அல்ல, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பையனை உனக்கு கொடுப்பார். Father will give you his kingdom. பிதா தம்முடைய ராஜ்யத்தை உனக்கு கொடுப்பார். He'll give you the crores of heaven if you give him your 50 paisa. நீ 50 பைசாவை நீ கொடுத்து விட்டால் அவர் பரலோகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரூபாயை உனக்கு கொடுப்பார். Don't be afraid. பயப்படாதே. And it says here one beautiful word. இன்னும் ஒரு அருமையான வார்த்தை. Glad to give it to you. அவர் உங்களுக்கு கொடுப்பதிலே பிதா பிரியமா இருக்கிறார். He is not like a miser. Okay, I have to give this kingdom to them. சரி, என்ன பண்ணுகிறது, என்னுடைய ராஜ்யத்தை கொடுக்கறேன் என்று சொல்லக்கூடிய கஞ்சர். No, he says here, take it. Take all of my kingdom. எல்லா எடுத்து எடுத்துக்கொள் என்று சந்தோஷமாய் கொடுக்கிறார். Do you have a father like that in heaven? உங்களுக்கு அப்படிப்பட்ட பரம பிதா இருக்கிறாரா? I have. எனக்கு இருக்கிறார். He is not a miser. அவர் கஞ்சத்தனமாய் இருப்பதில்லை. Gladly gives me everything in heaven. அவர் பரலோகத்துக்குரிய காரியங்களை சந்தோஷமா எனக்கு கொடுக்கிறார். Look how earthly fathers give all their wealth to their children. பூமிக்குரிய தகப்பன்மாரை பாருங்கள், தங்களுடைய முழு சொத்தையும் சந்தோஷமாய் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்கள். You think your heavenly father is worse than them? அவர்களை காட்டிலும் பரமபிதா மோசமானவரா? See all these rich businessmen. ஐஸ்வர்யமுள்ள தொழிலதிபர்களை பாருங்கள். They don't give their money to the poor. அவர்கள் தங்களுடைய பணங்கள் எல்லாம் ஏழைகளுக்கு கொடுப்பார்கள். All the money is distributed to their children. அவர்கள் எல்லா பணமும் கவனமாய் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிறார்கள். My father in heaven is better than all of them. என்னுடைய பரமபிதா அவர்களை காட்டிலும் மேன்மையானவராய் இருக்கிறார். He has gladly chosen to give me his kingdom. அவருடைய ராஜ்யத்தை எனக்கு கொடுப்பதற்கு மிகவும் பிரியமாய் இருக்கிறார். He has gladly chosen to give you his kingdom. அவருடைய ராஜ்யத்தை நமக்கு கொடுப்பதற்கு மகிழ்ச்சியாக அவர் இருக்கிறார். That's the best thing on earth, the kingdom of heaven. இந்த பூமியிலே மிக சிறந்த காரியம் தேவனுடைய ராஜ்யம். The life of God. தேவனுடைய ஜீவன். The power of God. தேவனுடைய வல்லமை. The anointing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். The grace of God. தேவனுடைய கிருபை. The word of God. Everything he has chosen to give it to you gladly. ஒவ்வொன்றையும் நமக்கு மகிழ்ச்சியாக கொடுப்பதற்கு அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். Don't miss out by unbelief. அவிசுவாசத்தினாலே தயவு செய்து இழந்து விட வேண்டாம். So in closing I want to give you a definition of faith. ஆகவே முடிக்கும் முன்பதாக விசுவாசத்திற்கு உங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்க விரும்புகிறேன். This is my own definition of faith based on scripture. வேத வசனத்தின் அடிப்படையிலே நானாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கம். It's based on this verse actually. உண்மையாலுமே இந்த வசனத்தின் அடிப்படையிலே தான் இந்த விசுவாசம். Your father has gladly chosen to give you the kingdom. உங்களுடைய பரமபிதா உங்களுக்கு தம்முடைய ராஜ்யத்தை கொடுப்பதற்கு பிரியமா இருக்கிறார். You combine that with verse 31. இந்த வசனத்தை 31 ஆம் வசனத்தோடு கூட see தொடர்புபடுத்தி பாருங்க. I combine these two verses. நான் இந்த இரண்டு வசனங்களையும் seek for his kingdom. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். Your father has chosen gladly to give you the kingdom. தேவன் தம்முடைய ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். Think of these two things. இரண்டு காரணங்கள் எண்ணி பாருங்க. You seek for his kingdom. முதலாவது ஒரு ராஜ்யத்தை தேடுங்கள். Your father has chosen gladly to give you his kingdom. தேவன் தம்முடைய ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுப்பதிலே பிரியமா இருக்கிறார். Okay, based on those two verses, இரண்டு வசனங்களின் அடிப்படையில் here is my definition of faith. இங்கே என்னுடைய விசுவாசத்தின் விளக்கம். Listen carefully. கவனித்து கேளுங்கள். Faith is to believe that God is more eager to give you what he has promised than you are eager to receive it. நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற விருப்பத்தை காட்டிலும் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் அதிகமாக விரும்புகிறார். அதுதான் விசுவாசம். I'll say that again.
மீண்டும் நான் சொல்கிறேன், faith is to believe, விசுவாசம் என்பது நம்புவது, that God is more eager to give you what he has promised, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை கொடுப்பதற்கு அதிக விருப்பமுள்ளவராக இருக்கிறார், than you are eager to ask for it or receive it, நீங்கள் கேட்பதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் எவ்வளவு வாஞ்சை காண்பிக்கிறீர்களோ அதை காட்டிலும் அவர் அதிக வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். For example, உதாரணமாக, one of the riches in God's kingdom is this, தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு ஐஸ்வர்யம் இதுதான், sin will not rule over you, Romans 6:14, ரோமர் 6:14, பாவம் உங்களை ஆளுகை செய்யாது. Do you want it? உங்களுக்கு அது தேவையா? God is more eager to give you that than you are eager to get it. நீங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்குரிய விருப்பத்தை காட்டிலும் தேவன் அதை உங்களுக்கு கொடுப்பதற்குரிய விருப்பம் அதிகமாக இருக்கிறது. Why haven't you got it? ஏன் நீங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை? Because you think you are very eager, but God is not so eager. நான் தான் அதிக விருப்பமாய் இருக்கிறேன், தேவன் அவ்வளவு விருப்பமாய் இல்லை என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். People say, oh brother, I'm praying, but God doesn't seem to give it to me. சகோதரே, நான் ஜெபித்துக்கொண்டே இருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் கொடுத்த பாடு இல்லை. You don't believe. நீங்கள் விசுவாசிக்கவில்லை. You think you are more eager, but God is not so eager. தேவன் அவ்வளவு விருப்பமாய் இல்லை, நான் தான் அதிக விருப்பமாய் இருக்கிறேன் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். That's why you don't get it. ஆகவே தான் நீங்கள் பெற்றுக்கொள்வதில்லை. From today onwards, இன்றிலிருந்து, you say, God is more eager to give me victory, my eagerness is like 50 paisa. என்னுடைய விருப்பமானது 50 பைசாவை போலதான் இருக்கிறது, ஆனால் எனக்கு வெற்றியை தருவதற்கு தேவன் அதிக விருப்பமுள்ளவராக இருக்கிறார். In every area, ஒவ்வொரு பகுதியிலையும், some are seeking for the baptism in the Holy Spirit and fire. நம்மிலே ஒரு சில பரிசுத்த ஆவியாலும் அக்னியாலும் அபிஷேகம் வேண்டும் என்று தேடிக் கொண்டிருக்கிறோம். So many people have told me. அநேகர் என்கிட்ட சொல்லியிருக்கிறார்கள். Oh brother, I'm praying, but God doesn't seem to give it to me. சகோதரே, நான் ஜெபித்துக்கொண்டே இருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் இன்னும் அதை கொடுக்கவில்லை. You will never get it, brother. உனக்கு ஒரு காலம் கிடைக்காது. Because you think you are more eager than God is eager to give it to you. தேவனுக்கு கொடுக்க விருப்பமுள்ளதை காட்டிலும் அதிகமாக நீதான் விருப்பப்பட்டு கேட்கிறாய் என்று எண்ணிக்கொண்டாய். Here is the definition of unbelief. ஆகவே அவிசுவாசத்திற்கு இங்கே ஒரு விளக்கம். The opposite of what I said. நான் சொன்னதுக்கு நேர் எதிர்மாறாக. When I think I am more eager to get God's promise than God is eager to give me, that is unbelief. வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுப்பதற்கு கொண்டிருக்க விருப்பத்தை காட்டிலும் நான் தான் அதிகமாய் வாங்குவதற்கு விருப்பமாய் இருக்கிறேன் என்று சொல்வது அவிசுவாசம். And I think many of us are like that. நம்மில் அநேகர் அப்படித்தான் இருக்கிறோம். We are so eager, but God is not so eager. நாம் அவ்வளவு வாஞ்சியுள்ளவராய் இருக்கிறோம், ஆனால் தேவன் அவ்வளவு வாஞ்சியுள்ளவராய் இல்லை. That is unbelief. இதுதான் அவிசுவாசம். Now change that. அதை மாற்றி விடுங்கள். Speak the word of faith. விசுவாசத்தின் வார்த்தையை பேசுங்கள். God is more eager to give me what he has promised than I am to get it. தேவன் வாக்கு பண்ணினதை நான் பெற்றுக்கொள்வேன் என்ற வாஞ்சையை காட்டிலும் அவர் அதிக வாஞ்சையுள்ளவராக இருக்கிறார் கொடுப்பதற்கு. I am not talking about things which God has not promised. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணாத காரியங்களை குறித்து நான் இப்பொழுது உங்களுக்கு பேசவில்லை. Abraham did not one day say, I'm going to have a son. ஆபிரகாம் திடீரென்று ஒரு நாளே நான் ஒரு குமாரனை பெறுவேன் என்று சொல்லவில்லை. That is what a lot of Pentecostal preachers are preaching. அநேக பெந்தேகோஸ்தே பிரசங்கிகள் இதைத்தான் பிரசங்கிக்கிறார்கள். Believe God will give you money. He'll give you a new house. விசுவாசி பணம் உனக்கு தருவார். விசுவாசி மேன்மையான வீட்டை தருவார். God told Abraham, I'll give you a son. Then he had faith. ஆபிரகாமை பார்த்து தேவன் சொன்னார், நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று. அதற்கு பிறகு ஆபிரகாம் விசுவாசித்தார். Don't go to the Old Testament. பழைய ஏற்பாட்டுக்கு போக வேண்டாம். Old Testament, God promised them Canaan and killing the enemies and all that. That's not சத்துருக்களை கொல்லுவதும் கானானையும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அது நமக்கு அல்ல. Go to the New Testament and find a promise. புதிய ஏற்பாட்டுக்கு சென்று அங்கே வாக்குத்தத்தங்களை கண்டுபிடியுங்கள். And in the New Testament, every promise God says, I'll give it to you. புதிய ஏற்பாட்டிலே ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் நான் உனக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். 2 Corinthians 1:20. 2 Corinthians 1:20. It's a beautiful verse. அருமையான வசனம். 2 Corinthians 2 Corinthians 1:20. 20th வசனம். All the promises of God are in Jesus Christ. Yes. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்று இருக்கிறது. That means every promise is like a check with Jesus Christ as signed. ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் ஒரு காசோலையை போல அதுல இயேசு கிறிஸ்து கையெழுத்திட்டு இருக்கிறார். But it says you have to say amen, then only you get it. அந்த 2 கொரிந்தியர் 1 ஆம் அதிகாரம் 20 வசனத்திலே பார்த்தீங்களா, அவருக்குள்ளே நீங்கள் ஆமென் என்று சொல்ல வேண்டும். Like you take a check to the bank. நீங்கள் அந்த வங்கிக்கு நீங்கள் காசோலை எடுத்து செல்கிறீர்கள். The clerk will look on the back side. அந்த வங்கியில் உள்ள அந்த clerk அந்த செக்கின் பின்பக்கம் பார்க்கிறார். You have not signed on the back side. என்ன பின்னாடி சைன் போடாம இருக்கீங்க? Hey, sign here, then I can give you the money. பின்னால் கையெழுத்து போடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு பணத்தை தருகிறேன். You will never get money in a bank if you don't sign on the back side of the check. நீங்கள் காசோலையின் பின்பக்கம் கையெழுத்து போடாவிட்டால் பணம் உங்களுக்கு கிடைக்காது. You try that. நீங்கள் முயற்சித்து பாருங்கள். Check given by a billionaire also. ஒரு பெரிய பில்லியனர் கோடீஸ்வரர் உங்களுக்கு கொடுத்த செக்கா இருந்தாலும் சரி. Even 5 rupees check, they'll say sign at the back. 5 ரூபாய் காசோலையா இருந்தாலும் பின்னால் கையெழுத்து போடுங்கள் என்று சொல்வார். That's amen.
அதுதான் ஆமென். You are signed by Jesus Christ. இயேசு கிறிஸ்துவே கைட்டு போட்டிருக்கிறார். Sin will not rule over you. பாவம் உன்னை மேற்கொள்ளாது. You be anxious for nothing. ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள். Rejoice always. எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்கள். You can love your enemies. உன் சத்துருக்களை சிநேகியுங்கள். You can overcome your anger. நீ கோபத்தை மேற்கொள்ள முடியும். You can overcome the lust of the flesh. மாம்சத்தின் இச்சையை மேற்கொள்ள முடியும். The lust of the eyes. கண்களின் இச்சையை மேற்கொள்ள முடியும். The pride of life. ஜீவனத்தின் பெருமை மேற்கொள்ள முடியும். Jesus Christ. இயேசு கிறிஸ்துவே கைட்டு இருக்கிறார். You keep looking at it, you'll get nothing. பார்த்து கொண்டே இருந்தால் ஒன்றும் கிடைக்காது. On the back side you write amen. அதற்கு பின்னால் நீங்கள் ஆமென் என்று எழுதுங்கள். Lord, ஆண்டவரே, here I've signed amen. ஆமென் என்று நான் கைத்து போடுகிறேன். எனக்கு தாரும். I believe you are more eager to give me this than I am to receive it. நான் அதை பெற்றுக்கொள்வதற்கு காண்பிக்கிற விருப்பத்தை காட்டிலும் நீர் எனக்கு கொடுப்பதற்கு அதிக விருப்பமுள்ளவராய் இருக்கிறீர். You can go again and again with your checks to the bank of heaven and become so rich spiritually. பரலோக வங்கிக்கு நீங்கள் அந்த காசை எடுத்துக்கொண்டு நீங்கள் மீண்டும் மீண்டும் சென்று நீங்கள் ஐஸ்வர்யராய் மாற முடியும். That is what I have done many times. இதைத்தான் நான் பலமுறை செய்திருக்கிறேன். You know, many times I feel sort of I'm tempted to feel dry. அநேக சமயங்களிலே என் ஆவிக்குரிய வாழ்க்கையில வறட்சியா இருப்பதை போல நான் சோதிக்கப்படுகிறேன். And I'll tell you, many times when I get up to speak, I say, Lord, I don't know what I'm going to say. அநேக சமயங்களிலே நான் பேச இங்கே வரும்பொழுது ஆண்டவரே நான் என்ன பேச போறேன் எனக்கு தெரியவில்லை என்று சொல்வேன். But I claim this verse. ஆனால் நான் இந்த வசனத்தை சோதித்துக் கொள்கிறேன். Romans 15:29. ரோமர் 15 அதிகாரம் 28 வசனம். 29. 29 வசனம். Romans 15:29 Paul says. ரோமர் 15:29 பவுல் சொல்றார். I know that when I come I will come in the fullness of the blessing of Christ. நான் உங்களிடத்தில் வரும்போது ரோமர் 15:29 கிறிஸ்துவுடைய சம்பூரணமான ஆசீர்வாதத்தோடு கூட வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். How did he know that? எப்படி அவர் தெரிந்திருக்கிறார்? By faith. விசுவாசத்தினாலே. I'm not going to make money. நான் பணம் சம்பாதிக்க போவதில்லை. You elders can say that. I'm not serving in the church for money or honor or anything. நான் பணத்துக்காகவோ கணத்துக்காகவோ சபையை ஊழியம் செய்யவில்லை. God, you know, I only want to build a church for your glory. ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்காக நான் ஒரு சபையை கட்ட விரும்புகிறேன். ஆண்டவரே, I'm willing to sit in the back seat of the church for the rest of my life. I have no desire for position. ஆண்டவரே, ஸ்தானத்துக்கென்று எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. நான் வேண்டுமானால் பின்னால் இருக்கையில் உட்கார்ந்து கொள்கிறேன். I want your name to be honored in this church. ஆனால் இந்த சபையில் உம்முடைய நாமம் கனப்படுத்தப்பட வேண்டும். Then I know when I get into that pulpit I will come in the fullness of the blessing of Christ. நான் மேடையில் எழுந்து நின்று பேச எழுந்திருக்கும் பொழுது நான் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பரணத்தினாலே வந்திருக்கிறேன் என்று அறிந்திருக்கிறேன். Not because I am somebody big. நான் பெரியவன் என்பதனாலே அல்ல. But because God is interested in building his church. தேவன் தம்முடைய சபையை கட்டுவதற்கு விருப்பமுள்ளவராக இருக்கிறார். Wherever he sees a helpless willing vessel he'll take him up and use him. எங்களுக்கெல்லாம் உதவியற்ற நிலையிலே மக்கள் இருக்கிறதை பார்க்கிறார். அவர்களை தேவன் எடுத்து உபயோகப்படுத்துவார். And if you have to preach 20 times a day he'll give you a word 20 times a day. ஒரு நாளிலே 20 நேரங்கள் பிரசங்கிக்க வேண்டுமானால் 20 நேரங்களே வார்த்தை தருவார். God is more eager to help you than you are eager to receive God's help. நீங்கள் தேவனுடைய உதவியை பெற்றுக்கொள்வதற்கு வைத்திருக்கக்கூடிய வாஞ்சை காட்டிலும் உங்களுக்கு அவர் உதவியை கொடுக்கக்கூடிய வாஞ்சை அதிகமாக இருக்கிறது. Are your children wayward? உங்களுடைய பிள்ளைகள் வழிவிலகி போய்விட்டார்களா? God is more eager to bring them back into God's kingdom than you are eager that they should come back. அவர்கள் எப்படியாவது திரும்பி வர மாட்டார்களா என்று நீங்கள் இருக்கக்கூடிய வாஞ்சையை காட்டிலும் தேவன் அதிக வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். Do you have a difficult husband or a difficult wife? உங்களுக்கு கடினமான மனைவியோ கடினமான கணவனோ இருக்கிறார்களா? God is more eager to change them than you are eager for them to be changed. அவர்கள் மாற வேண்டுமே என்று நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய விருப்பத்தை காட்டிலும் தேவன் அதிக விருப்பம் கொண்டிருக்கிறார். Why are they not changed till now? இதுவரை ஏன் அவர்கள் மாறவில்லை? Because you think you are so eager, God is not eager. நீங்கள் தான் விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள், அவர் மாறுவதற்கு தேவன் விருப்பம் இல்லாதவராக இருக்கிறார். Unbelief. இதுதான் அவிசுவாசம். Change it now. இப்பொழுதே இதை மாற்றி விடுங்கள். Your father is glad to give you the kingdom. உங்களுடைய பிதா ராஜ்யத்தை கொடுப்பதற்கு அதிக பிரியமாய் இருக்கிறார். So go from this conference with that verse. இந்த வசனத்தோடு கூட இந்த கான்ஃபரன்ஸ் இருந்து திரும்பி செல்லுங்கள். My father is gladly going to give me all of his kingdom. என்னுடைய பிதா சந்தோஷமாக தம்முடைய ராஜ்யத்தை முழுமையாக எனக்கு தர போகிறார். Even though I was converted only yesterday. நேற்று தான் நான் மனம் திரும்பி இருந்தாலும் சரி. God bless you all. தேவன் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father. பரலோக பிதாவே, we bow before you. உமக்கு முன்பாக பணிகிறோம். Help us to be men and women of faith. ஆண்டவரே, விசுவாசமுள்ள புருஷர்களாய் ஸ்திரீகளாய் இருக்க உதவி செய்யும். To believe you are far more eager to give us the kingdom than we are to seek for it. ஆண்டவரே, இந்த ராஜ்யத்தை தேடுவதற்கு நாங்கள் கொண்டிருக்க கூடிய விருப்பத்தை காட்டிலும் அதை கொடுப்பதற்கு நீர் அதிக விருப்பமுள்ளவராய் இருக்கிறீர். We humbly ask in Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை கேட்கிறோம் பிதாவே. Amen. Amen. God bless you all. தேவன் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. Let's pray that every year we go from glory to glory. ஒவ்வொரு வருடமும் மகிமையிலிருந்து மகிமைக்கு நாம் செல்லும்படியாக நாம் ஜெபிப்போம். ஆமென்.